அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு இயல் 5 கங்கை கொண்ட சோழபுரம் துணைப்பாடம். சிதம்பரத்திலிருந்து ஜெயங்குண்டம் செல்லும் சாலையில்தான் கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளது. மூவேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர். கங்கை கொண்ட சோழன் வீர ராஜேந்திரன். சோழர்கள் காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான். அதனால்தான் அவனை கங்கை கொண்டான் என்று அழைக்கிறோம். அவ்வெற்றியை கொண்டாடுவதற்காக தான் உருவாக்கிய புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரன் என்னும் பெயரை வைத்தான். வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்றப்படுகிறது. கங்கா நதியும் கடார முங்கையும் கொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் என்று ஒட்டக்குத்தர் குறிப்பிடுகிறார். சோழகங்க பேகேரிதான் இன்று பொன்னேரி என்று பெயர் மாறியிருந்தது. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெற்று உழவு தொழில் தலை தோங்கியது. மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தொலைவுடைய வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்தான். தஞ்சை பெரிய கோவில் போன்ற அமைப்பிலேயே கங்கை கொண்ட சோழபுரமும் உள்ளது. ராஜேந்திரனின் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை விட உயரம் குறைவானது. விமானம். விமானத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய வட்ட வடிவக்கல் அது 34 அடி குறுக்களவு கொண்டது. ஒரே கல்லால் அமைக்கப்பெற்ற விமானம். நந்தி. இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது. அனைத்து கோவில்களின் வாயில்களை காட்டிலும் தரைமட்டத்திலிருந்து 20 அடி உயரத்தில் இருப்பது இந்த வாயிலின் சிறப்பு. படியை கடந்ததும் வாயில் காவலர்கள் சிலை இருக்கும். கோவிலின் வடக்கு பக்க நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் உள்ள கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உலக புகழ் பெற்றவை. சிங்க வடிவத்தில் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருக்கிறது. இது சிங்கமுக கிணறு என அழைக்கப்படுகிறது. தமிழர்களின் கலைத்திறமை மிகவும் அழகானது. இந்திய சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுர சிற்பங்கள் தமக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளன. கலையழகும் புதுபொலிவும் கொண்ட சிற்பக்கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது. யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது நமக்கெல்லாம் பெருமைதானே.